கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம பத்தாவது படிக்கும் போது மண்ணெல்ல மாங்காடிக்கு போவேன், அப்ப ஒண்ணு நான் கனவு பண்ணுவேன், அதே மாதிரி இது முடிஞ்சோம். எஸ் சார். வணக்கம் சார். ஏண்டா பேண்ட் சட்ட போட்டுக்கிட்டா பெரிய மன்னதன் நினைப்பான்? இல்ல சார், ரோட்ல ஒரு பொண்ணு போகக்கூடாது. அப்படிலாம் இல்ல சார். எங்க வேலை செய்யறேன்? பேங்க்ல சார். அதுல பேங்க்ல? ஆமா சார். எங்க கைகறி? ஏண்டா சூழாட கூடாது, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்? சொல்லிருக்கீங்க சார். ஆமியா? இல்ல சார். போய் சொல்லாத. ஆமா சார். எவ்வளவு ஜெயிச்ச? 300 ரூபாயா சார்? 300 ரூபாயா சார்? எந்த கை கொடுக்கா சார்? வேண்டாம் சார். ஐயோ இந்த 4 பேர் பேர்ல எஃப்ஐஆர் போடும், நாளை கோர்ட்டு கொண்டு போகணும். கையிட பாருங்க, தண்ணி வச்சு பேசிக்கிறேன். அப்படியா? எங்க கை கொடு. காவல்துறை ஆய்வாளர் இருக்கிறாரா? இருக்காரு. என்ன விஷயம்? என்ன தேடுறீங்க? இந்த கூட்டத்திலே ஒரு பயிரான் அவன் உங்க முன்னால கூப்பிட போறேன். அரே சேத்தான், அவரே அரே வாயந்த பக்கம் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன். ரத்தம் தக்கி சாவ போறேன். ஓம் ரீம் சால்பத்திரி மால்பத்திரி காளி மூலி கல்கத்தா சூலி. இப்ப பையன் மந்திரத்திலே கட்டுப்பட்டுட்டான். இப்ப பேசுவானா? பேச மாட்டான். செத்து போட்டானா? இந்த உங்களோட தான் கீரா. இப்ப பேசவே மாட்டான். பேச வைக்கிறேன். எல்லாம் ஜோரா கைப்பற்றுங்க, கொடுக்கலாம். ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும், பிள்ளைக்கு கையில கட்டணும். அரே சைத்தான், என்ன முடிக்கிறேன்? யோ சைத்தான் முடிக்கலையா? நான் முடிக்கிறேன். என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு 10 வருஷம் மாச்சியா? உனக்கு அப்படி பண்ணிக்கலாம. பொண்டாட்டிக்கு கையில கட்டிடுற, பிள்ளைக்கு இடுப்புல கட்டுறேன். மாத்தி கட்டின மந்திரம் மாறி போயிடும். அப்புறம் உன் கதை மாறி போயிடும். எல்லா கதையும் நாரி போட்டா வருது. என்ன ஆளு காலுக்கு மிரட்டுறீங்க? டியூட்டி நகரம் தான். அதே அப்புறம் தான் டியூட்டி. முதல்ல தாய்த்தா போடி துத்தா ஏடு.
எங்க சைத்தானோ பாக்கெட்ல பிளேட வச்சிருச்சு. வணக்கம்மா, இது வசந்த் காலனி தானே? எஸ் பிளாக் தானே? நம்ம டென்டர் இல்ல. ஆமா, நாங்க கோல்ட் பேங்க் கம்பெனி வந்திருக்கோம். ஒரு சீருக்கு ஆர்டர் பண்ணல. நான் ஆர்டர் பண்ணலையே, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்டர் பண்ணலன்னா என்ன? உங்க வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணிருந்தாரு. ஏய் பாத்துடா பாத்துடா, போய் திருத்திடாதீங்க. நல்ல இடமா பாத்துறீங்களா? கதவை அடி போடுங்க தம்பி. எதுக்கு அதெல்லாம்? எங்க கம்பெனில நீ சமத்துறதுல மாசம் 500 ரூபாய் தராங்கம்மா. அது இல்லாம போனஸ், யூஎஸ்ஐ, ப்ராவிடன்ட் ஃபண்ட், டெய்லி டீ வேற தராங்கம்மா. ஏமா காசு கொடுத்து எங்களை கடங்காரனாக்க பாக்குறீங்க? நாங்க எல்லாம் கௌரவமா வேலை பார்க்க. அழைச்சு ஐயா காசு காசா? லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கலையா? டேய் இந்த பொன்னுசாமி 25 வருஷமா உன்னை எங்கேயாவது ஏமாத்திக்கிறானாடா. அப்படி ரேட்டு தப்பு கேட்குற காசு போடா, நாளைக்கு சோஷியல் வாங்க போடா. சரிங்க, எங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்கிறா. டேய் கேட்கறேங்க, நான் வீட்டில் என்ன பண்ணுறேன்? வாரமா பண்ணலாம். கட்டுறாங்க என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு. நானும் 2 வருஷமா நீங்க உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொந்த எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களை பாத்துட்டு இருப்பேன். உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி, ரொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்துக்கலாம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் தாத்தோட காத்துட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே 2 பாட்டிகளும் சரியில்லை, இத்தோட துபாய் பாட்டி வரவா? வந்தவனும் சரியில்லை, வச்சவனும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை. பார்லிமெண்ட் பட்ஜெட் போட போயா? ஆல் பிரசிடன்ட் இல்ல இருக்க என்னடா? நான் பண்ண லவ் பண்ணலாம் இருக்கேன். என்ன சொல்லுங்க? லவ் பண்ணலாம்னு கேட்டேன். கை விடுறேன். ஆல் தி பெஸ்ட். எப்படா வேணா போடா முண்டா? இப்பதான் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள கல்யாணம். சரி விடு, கல்யாணம் யாரு, என்ன பேரு, எந்த ஊரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது.
உடம்புலாம்பளைங்களாங்க கேட்டு என்னடா படம் பார்த்து வந்ததிலிருந்து பைத்தியக்கார மாதிரியா இருக்கேன். டேய் கேக்குறல்ல, இந்தா புரிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வழியில ஒத்துக்கறல, நேத்து 104 இன்னைக்கு 105, அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 10-15 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம். ஓகே, என்னடா மறைக்கிற விஷயம் நான் சொல்லுவேனா? தட்டா ஒரு சித்து அவ கழுத்துல என் கை பட்டு செயின் கட்டு பின்னாடியா? அதான்டா சிவப்பு சுடியார். நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவு. அப்படியா? கைவிட. கங்கிராச்சுலேஷன், இந்தா நம்ம காதல் பரிசு. அடி அதை வாங்கினா ஐயா சொல்லிருப்பு. கையப்படு, ஆல் தி பெஸ்ட். தங்கு வளையல், வஞ்சி வளையல், இது முத்தான முத்து வளையல். ஏண்டா காதலிக்கிறேன்னு சொன்ன வாஸ்தவம் எங்களை அறிய பிடிச்சு வச்சியா? உயிர் காப்பான்னு தோறண்டா, அப்புறம் இந்த காதல காப்பாத்த மாட்டோம். சொல்லுங்களா. இருங்களா சுப்னா, இவன் பேர் குமரன், என்ன பேரு அன்எம்ப்ளாய். இவன் பாஸ்கர், ஊர் பட்டுக்கோட்டை, எஸ்எல்சி ஃபைல், பேக் லம்பர். இவன் பேர் சின்னி, வெடிக்கு கட்டர். இல்லங்க, ஏண்டா குதிரை ஓட்டுற? இவனை கத்துக்கொள்ள தேவையில்லைங்க, பிளேடே போதும். அவன் ஒரு நூதனமான டெய்லர். வாழ்க்கைக்கும் பெரிய முடிச்சிருக்கு. பிளேட் அறிவேன், நைஃப் அறிவேன், மணி பர்சன் தான் நான் அறிவேன். சரி அண்ணே, ஒரு சிகரெட்டு கொடு. இது ஃபில்டர் சிகரெட்டு, தரமாட்டேன். குடுக்கல, நான் உன்னை உதச்சிடுவேன். நான் உன்னை கடிச்சிடுவேன். சரி நான் இன்னைக்கு சாரு ஆளுக்கு 75 ரூபாய் 45 காசு, மிச்சம் 15 காசு. இத பிரிக்க முடியாததால கம்பெனி இருப்புல வச்சிடறேன். உன் காசு பிடி. இந்த வாரம் பிசினஸ் டல்லு தான். கவர்மெண்ட்ல சொல்லி ஜனங்களுக்கு போனஸ் கொடுக்க சொல்லணும். இந்தா சுந்தரவா சார், எனக்கு இதெல்லாம் வேணாண்டா. என்னால இங்க தொழில கண்டினியூ பண்ண முடியாது. தயவுசெய்து என்ன தேடி என் வீட்டுக்கு வராதிங்க. இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் பேர் சொன்ன அசோக மரத்தடியில பங்கு பிரிக்காதீங்கடான்னு. புத்தருக்கு போதி மரத்துல பிறந்த மாதிரி இவனுக்கு அசோக மரத்தடியில பிறந்துருச்சு. என்ன இதுரா ஞானந்தா? குறையுதே. அப்போலீஸ், அப்போலீஸ்,
உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிள் நமக்காக, அடுத்தது ஏறப்பேன் எனக்காக. அடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்கு இன்ஸ்பெக்டர் பொண்ணு? இப்ப எனக்கு லவ் பண்ண தெரியாது, என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வாட்டி மீன் அட விடுற, மீனாவது கருவாடாவது. ஏய் வக்கீல் கிட்ட போனீங்களே, என்னடா ஆச்சு? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை வர விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை ஒரு வருஷத்துக்கு ஜெயில எடுக்க முடியாதபடி குண்டா சாட்டுல உள்ள தள்ளிட்டாங்க. அவனை பாக்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல. அதனால உனக்காக ஒரு சிலட், எனக்காக ஒரு சிலட். என்னங்க அது? ரெண்டு சிகரெட்டை வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க. ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என் நண்பனுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வராது. நல்லாவே இழுங்க. நம்ம ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். இவனை ரெண்டு இழுப்பு இழுத்த என்ன? இது என்ன வேலை? யோ இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சு விட்டேன், போலீஸ கூப்பிடுங்க. யோ அடி வாங்கின நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க. கால வர போறா? யோ எந்திரியா. அண்ணே நான் ரெண்டு வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியமே இல்ல, யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுணுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்கன்னு. நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம்னு. சரி சரி, என்ன வந்த? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனா அது பாரு. ஐ பிஸ்கட். பொண்ணு இருக்குது பக்கத்துல, போலீஸ் இருக்குது. இந்த பொண்ண கையப்பிடி இழுத்தா போலீஸ் வந்து பிடிக்கும், அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். கரெக்ட். அதனால உங்க உடம்ப பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு,
அவரை போய் பாருங்க, ரொம்ப கைராசிக்காரர். இருங்கய்யா, பீஸ் கொடுத்து போங்க. எதுக்கு சார்? இந்த டாக்டர் வேணா, பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம்ல, அதுக்குதான் கொடுங்கய்யா. என்ன மூச்சு விட முடியல? மூச்சையா விடுற? விடாத, மூச்சை நேரம் ஓடி வந்துட்டியா? அங்கேயே போய் பூந்துக்க. இதுக்கெல்லாம் மூளை வேணும். எனக்கு எவ்வளவு தருவீங்க? என்னையே கொடுப்பேன். சார், சார், யாரையாவது உனக்கு வர நான் தனியா சொல்லணுமா? இந்த டாக்டர் கைராசிக்கார இல்ல, பக்கத்துல உள்ள டாக்டர் காரன் போய் சொன்னல, போயா? இந்த ஐடியாவை சொன்னீங்களே, இதுக்கு எவ்வளவு சார் பீஸ்? 5. சீக்கிரம் கொடுங்க. 5 சார், 8 ஏ குடுக்குற மாதிரி. ஐயோ ஐயோ, என்னடா டேய், நீ யாரா? கம்பவுண்டர். நேபாள் நீ யார் மேன்? கமாண்டர். நான் யார் மேன்? டாக்டர். நீ என்ன மேன் எனக்கு வேணும்? தொழிலாளி. நான் என்ன மேன் உனக்கு வேணும்? தொழிலாளி. நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேரம் ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென்சுங்கப்பாவோட ஒரே டெத்தோஸ்கோப் எப்படி மேன் எடுக்கலாம்? போ மேன். ஆமா, 5 வருஷம் படிப்ப 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யறது? இந்த டென்சுங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அடுத்து குடுமையை கவனிப்போம். அப்படி ஒரு பலமான அடி. நீங்க யாரு? கேட்க மாட்டேன். நேபாள 10 வருஷம் நிறுத்துங்க. சும்மா இதையே சொல்லிக்கிட்டு புதுசு அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு. என் மாமா பொண்ண பொண்ணு கேட்டு நான் போனேன். என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம். அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ணேன். ஆனா அவ என்ன விட்டு, ஏ, இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இது எப்படி நடந்தது? அப்ப எனக்கு வயசு 6, அவளுக்கு வயசு 3. அநியாயத்துக்கு செத்து போயிட்டாடா. அப்படி என்னென்ன வியாதி? ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும், அப்படி ஒரு கொடிய வியாதி. இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட் கொடுக்க மாட்டேன்டா. அதனால தான் நேபாளல போய் படிச்சு பட்டம் வாங்குனேன். அதுக்கு அப்புறம் பொன் தங்கப்பன்ங்கற என் பேரை டென் சுங்கப்பான்னு மாத்திட்டேன். அது சரி, அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிங்களா? அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன். என்ன? ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கான்டா. மிஸ்டர் குடுமி, நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு. அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன். அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத, ஏதாவது வேலை செய். மூக்குல இந்த பிளாஸ்டர். ஆட்ர எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காட்டுற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ, முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த பாருங்க. ஏய், இத பாத்தியா? இப்ப அடிபட்டு சாக போறான்டா. மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும் போது எடுத்தது. நானே அவளை அப்ப பார்த்ததுதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பா. டாக்டர், டாக்டர், அங்க பாருங்க. எல்லாரும் சத்த பிச்சு போனோம். என்ன
ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த பொண்ணு. டாக்டர் எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும். டேய் பேரருக்கு விழுந்த அடிய பாத்தியா, இந்த உச்சி குடுமி கழுவாத மூஞ்சி வச்சுட்டு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, சொன்னார்ல சொன்னார் சொன்னாரு எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு வழிய பண்ணுங்க. ஐயோ இதுக்கு நான் எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருக்க வேண்டியது இல்ல. வாடா வாடா, இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும், இவ பின்னாலே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் என்னது எச்சு, இங்க துப்புடா. இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க, துப்பி தொலைடா சொல்ற. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏங்க அந்த பொண்ணு அழகு என்ன ஸ்டைல் என்ன, அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய் பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியாடா, உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா காதல் என்ன டேஞ்சர் லைட். கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. டேய் முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமையாவது அம்மியில அரைச்ச குடுமையாவது. பொண்ணு பொண்ணு வேணா குடுமி வெட்டு, குடுமி வேணா பொண்ணை விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க, அப்ப கூப்பிட போட்டு நீயே வெட்டுறா. வாயா டாக்டர். எஸ் இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல? என் கையெழுத்து புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறக்காக தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர் நீங்க என்னென்னமா பேசுறீங்களே, இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான், அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அரைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம். ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாது, ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது, அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ், நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்ப ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலான பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை இது வரைக்கும் எவனும் கை வைக்கிற போல் இருக்கு. ஆல்ரைட் நான் தொடறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. அப்பா ஏன் கடிச்ச? ஆசையா கடிச்ச, வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடுங்கிருவியா? போமா போய் டிங்கில் எடுத்து வந்து போடுமா, உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு. இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பா இப்ப எங்கேயோ விரட்டி விட்டு பார்பர் சாப்பிட எவரோ ஒருத்தன் இருக்கா, அவரை கூட்டி வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ ஆமா நம்ம எச்சி முத்துராசா தான். சபாத் பேண்ட் சட்ட மாடன் ஆக்கிட்டியே. அம்மா வா, ஊர் மார்க்கெட்ல 150 ரூபாய் கொடுத்து எடுத்தேன், அந்த 150 ரூபாய் கொஞ்சம் கொடு. ஊர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே, நீ எங்க வாங்குன? சரி அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு, ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு கனடா வேணும்? தொழிலாளி. நான் உங்களுக்கு கனடா வேணும்? முதலாளி. நேபாளல 10 இயர்ஸ். ஐயோ 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 பொத்திட்டு நில்லு. ஏ அவர் சொல்லட்டுமே. நீ கேளு நான் போறேன். நீ இருடா, உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். Who is that ladies boy? முத்துராசா லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கணும். நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ, உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கெட் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன், அதுக்கு நான் பரியாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட் ஆச்சு வாங்கிக்கங்க. ஏம்மா ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கெட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா, அண்ணனுக்கு சோக கதைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கற படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கெட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த? போனா போட்டு. அதுதான் இல்ல, மறுநாள் கேக் கேட்டான், அதுக்கு அடுத்த நாள் பன்னு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்ற, அத எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே மேல 50 ரூபாய் போட்டு இந்த பொண்ணையே. முத்துராஸ் ஏராசா சோகமே உருவெடுத்து உட்கார்க்க. பின்ன என்ன டாக்டர், மாடர்ன் ஆயிட்டா அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க. நீ முடிவெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சொங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச?
அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய் இது ஆஞ்சனேய வகையில காஸ்ட்லி சோபா செட். கீழ இறங்கி உட்கார, கரக்கல போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா, காமெடி பண்ணதான் நான் இருக்கல. பொத்திட்டு ஐடியா வைக்கடா. நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி வீட்டுக்கு போறேன். நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பு பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன். சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன். சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்தினீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. என்ன தோடா, வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமையை எடுத்து சொன்னா கன்னத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க, யார் கன்னத்துலயும் சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன, எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரையிற அளவுக்கு நீ என்ன? யாருக்கு தெரியும்? இதைய காட்டுன? ஆமா, உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தான் அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்கே. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம். டேய் வச்சிட்டு போடா, யாருக்காவது தேவைப்படும், போடா. வாட் இஸ் த டாக் டாக்டர்ங்கற சுருக்கி கூப்பிட்டேன். சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கவும் கூப்பிட வேண்டாம், ஒழுங்கா கூப்பிடா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையா? இல்ல, அவங்க வீட்டு குறுக்காவ. குறுக்காவ வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே, உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கறக்கறேன் பாருங்க. கறக்கறதுக்கு நீ என்ன பால்காரனடா? அதே மாதிரிதான். ஏய் ஜோகர், எஸ் சார். இவனா இவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். ஏ கார்பரேஷன்ல குப்பாளரம் எல்லாம் கூட்டி வந்து குறுக்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடுறதுக்கு ஆசை வரும்டா. டேய் யாரா நீ? கம்பவுண்டர். உன்ன கேக்கல, நீ யாரா? உண்மையிலேயே நான் குறுக்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவேன்? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே, அவன் திறமையை பத்தி புரியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர், முக்கலரிக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீந்தான் குர்க்கா. அப்படியா? இப்ப கேளுங்க விஷயத்தை. கக்குவான் இந்த அண்டவாய மூடா. டாக்டர், அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இர்றா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்ல கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே, அது என்ன? அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர், மீசதா. விஷயத்தை கேளுங்க. இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, லொல்லொல்லுன்னு ஒரு நாய், வள்ளு வள்ளு குறைக்க நீயா? டேய், அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டத்துக்கு வேற ஆள பாரு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். காலங்காத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. காம்பவுண்டர் வெள்ளசாமி, செக் மீ, செக் பிபி. டேய், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் குடுக்கு போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவ காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு பானோ? அண்ணே, நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர், இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்ப என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. தட் இஸ் தி கிரேட் மிஸ்டேக். இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன், அவர் மிருக டாக்டர் இல்லங்க. சொல்லு. ஆளினால் டாக்டர். ஆ, 10 இயர்ஸ் நா பாய் வச்சுங்க. ஆ, பரவால்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கான்னு நான் பார்க்கணும். டாக்டர், நாய்க்கு 32 பல்ல கிடையாது. என்ன 27ரியா? நான் டாக்டரா? நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ ஐயோ, டாக்டர்னு சொல்ல வந்தடா. ஆல்ரைட், 27ரியோ 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய், இவனை தள்ளிட்டு வா. பாப்பா, ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற? முத்தம் கொடுத்தா காதல் வரும் சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துது, அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லி எப்ப மறந்துட்டேன். கடி எங்க? கூடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய் கடி கூட நீங்க வைத்தியம் வைப்பீங்களா? நீ யாரா? கமாண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா? நான் உனக்கு என்னடா? நேபாள பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு, பயப்பட வேண்டியது இல்ல.
அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துるபாங்க. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலே. மூணு தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா? டேய், இந்த நாய் கீரல வெச்சே அத டெவலப் பண்ணி அவளே வந்து உன்ன காதல் பண்ற அளவுக்கு பில்ட் அப் பண்ற பார். இப்ப படு. டேய் முள்ள மாதிரி. டேய் வெள்ளச்சாமி. ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன். அம்மா, ஓ நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவுல இருந்து கொண்டு வந்தா என்ன? ஆண்டிபட்டில இருந்து கொண்டு வந்தா என்ன? அல்சேஷனா இருந்தா என்ன? ஆதிசேஷனா இருந்தா என்ன? நாய் நாய் தானம்மா. ஆமா. பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஹைபிஸ்கஸ் ரோசா அது ஒரு நாய்க்கு இருக்கு. டாக்டர், நாய் அவன கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அண்ணனே, ஒரு முக்கியமான விஷயம். உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும்? பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீஃப் டூ மாத்திரை, இந்த மூணை வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிரும். எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துருப்போம்? எதுக்கு மண்டே போட சொல்லி பார்த்தா? வெரி நான்சென்ஸ் டாக்டர், வெரி நான்சென்ஸ். அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி, இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை தி வே, பை, நான் ட்ரை பண்றேன். சரி, நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர், உங்க ஃபேஸ் ஃபேஸ் என்னம்மா ஃபேஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். வரேன். டேய் பெரிச்சாளி, எஸ் இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்க அப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேரிறதுக்குள்ள இவ நாய பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்தது. ஐயோ, நாய் என்ன கடிக்குமே? டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய் டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாயங்க. பின்ன இத நான் என்ன பேய்னா சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒன்னு சிரமம் இல்லையா? சிரமமா? ஏன் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான், அதனால தான் ஒன்ன அனுப்புனேன். ஏன்னா எனத்தோட தான் சேருமுன்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர், டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாயை கொண்டு போய் யாருக்கு படாம கட்டு. தட்டுல சோத்தவை, அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிடுச்சாடா? நாயாது, பேய், யானை தின்னு இது. இந்த வீட்டு நாயி அப்புறம் நெய், உங்க மூணு பேருக்கு நான் தண்ட சோறு போடுறேன். இல்ல, நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு, மூங்கில் செங்கல வாங்கிட்டு ஏற்பாடு பண்ணு. ஐயோ, நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு. எங்கயோ ஓடி போச்சா? ஆமா. அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு ரெண்டு பேர் இருக்கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நாய் இப்படித்தான் கட்டந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ, நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ், சிட் டவுன். தேங்க் யூ. என்னமா விஷயம் சார்? எங்க நாய் காணாம போச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கு உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஜம்ப். டேய் தள்ளி நில்லு, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பிறகுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பாக்க ஆரம்பிச்சா? அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா? டாக்டர், நீ யாரா? கம்போன் டா, உனக்கு என்ன வேணும்? முதலாளி, நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி, நேபாள்ல 10 ஏ. ஐயோ, போக சொல்லு. டேய் விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. நாய்க்குண்டான சேஷ்டை அத்தனையும் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நாய் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கோம். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு.
நினைச்சு பார்த்தாலே குடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்ப்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு தெருவா போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல, 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி இல்லம்மா? இவன் தான் குறைக்கிறான், ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. போ, போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான், போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட்டு பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பத்துதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான்.